ஸோ பிக் பாஸோட இந்த வார நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு. ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு நாமினேஷன் லிஸ்ட். இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்ததில் இந்த மாதிரி சேனல்லையும் மற்றவங்களை சேவ் பண்ண முயற்சி பண்ணதும் இல்லை அப்படின்றது தான். எல்லாமே இந்த சீசனில் எதிர்பாராத எதிர்பாருங்கள்ல, அதில் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டும் அப்படி தாங்க இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த நாமினேஷன் லிஸ்ட்டை பார்த்தோன்னா யார் எலிமினேட் ஆயிடுவா அப்படின்றது கூட நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் தான் வெளியே வந்திருக்கு. அது யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். இதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா, நாலு பேர் போய் நாமினேட் பண்ணாங்கல்ல, அந்த நாலு பேர் போய் 11 பேரில் 4 பேர் நாமினேட் பண்ணாங்களே, அவங்க 4 பேர் போட்ட ஓட்டுகள் எல்லாமே செல்லா ஓட்டுகள். அந்த 4 பேரோட ஓட்டுகள் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அந்த மாதிரி ஒரு நாமினேஷன் ரிசல்ட் தான் இன்றைக்கி வந்தது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாயா போயிட்டு விசித்ராவையும் ரவீனாவும் நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்றது தான் விசித்ராவோட ரீசன். ரவீனா வந்து எப்படின்னா ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபேவரட்டிசமான நம்மளோட கேம் பாதிச்சிருக்கு அப்படின்றதால ரவீனா. அடுத்து நிக்சன் போகிறார் ரவீனா மற்றும் மணி. இவர் நாமினேட் பண்ணாரா இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர் நிக்சனு மணிக்காக ரவீனா கேம் பிளே பண்ணுறாங்க, அதனால் அவள் எங்களோட கேம் டேமேஜ் ஆகுதுன்ற ரீசன். ஓகேங்களா. அடுத்து மணி வந்து ரவீனாக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்குறாரு, பட் இவர் எதிர்த்து எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்றதால மணிக்கு போட்டிருந்தாங்க. அடுத்து விசித்ரா வந்து விக்ரம் மற்றும் தினேஷ். ஸோ அவர் வந்து 5-star டாஸ்கில் வந்து ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக எஞ்சி வாங்கினார், பட் அந்த ஸ்டாரை கொடுத்தவன் விஜய்யே வந்து டிக்கெட் டிஃபனில் வெளியே பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ணிட்டாரு, இது வந்து எனக்கு அன்ஃபேராக பட்டது அப்படின்றதால விக்ரம். தினேஷை பொறுத்தவரையும் அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கார், என்கிட்ட ரூடாக பிகேவ் பண்ணுறாரு, என்கிட்ட மட்டும் இதுவாக பிகேவ் பண்ணுறாரு, அதை எனக்கு சரியாக படலை அப்படின்றத விசித்ரா அதை போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்தார். விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா விஷ்ணு, அதில் வந்து ரவீனா வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறாங்கன்ற ரீசனு. விஷ்ணு வந்து 1 week வந்து இப்போ நல்ல ஒரு மாதிரி இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி இருந்த விஷ்ணு உண்மையாக இந்த விஷ்ணு உண்மையாக இந்த வாரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற ரீசனை போட்டிருந்தாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய். விஜய் வந்து யாருன்னா ரவீனா மற்றும் பூர்ணிமா, விஜய் போட்டது. ஸோ பூர்ணிமா போன வீக் வந்து ரவீனா பண்ண விஷயங்கள் அந்த ஃபேவரட்டிசம் இதாங்க ரீசன். பூர்ணிமா வந்து கேமில் கான்ட்ரிபியூஷன் தலை கொடுக்காமல் எல்லாருக்கிட்டையும் பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு கேம் விளையாடுற மாதிரி தோணுது அப்படின்றது விஜயவர்மா போட்டிருந்தார். தினேஷ் விக்ரம் மற்றும் விசித்ரா. ஸோ அவர் வந்து ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் மோடு கேம்லேயே இருக்காரே தவிர அவர் தனக்கான விஷயத்தில் கூட ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்றது. விசித்ராவை பொறுத்தவரையும் அவங்க பர்சனல் அட்டாக்காக பண்ணுற மாதிரி இருக்குது, பர்சனல் விஷயத்தில் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேணுத்துக்கிட்டே ஒரு ராங் ப்ரொஜெக்ஷன், கேமுக்காக பல விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்ராவை இவர் நாமினேஷன் பண்ணார். அடுத்து மணிச்சந்திரா, விஜய் மற்றும் நிக்சன், இது ரெண்டுமே செல்லா ஓட்டு. டான்ஸ் மரத்தன் காம்படிஷனில் அவர் தான் லீஸ்ட் பர்ஃபார்மர், அவர் வந்து என்ன சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதால விஜயை போட்டோம். நிக்சன் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மேட்டரில் நிக்சன் தான் இது ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கான், அதனால் நான் நிக்சனை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி மணி ரெண்டு பேர். அடுத்து அர்ச்சனா வந்து ரவீனா மற்றும் விக்ரம். ஏஜ் ஃபேக்டர்னு இல்லைன்னு கூட அந்த பொண்ணு குழந்தைத்தனமாக ரூட்ஃபுல்லாக இருக்குது, மணிக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. விக்ரம் வந்து தனக்குத்தானே கூட ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க, அவர் அந்த ஃபேவரட்டிசம் குரூப்பிசம்ன்றது கிளியராக தெரியுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிக்னேம் வச்சா கூட அவருக்கு அவர் ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ரீசனில் ஒரு பக்கம் விக்ரமை போட்டாங்க. அடுத்து ரவீனா வந்து விஜய் மற்றும் மாயா, இவங்க ரெண்டு பேருமே வேஸ்ட்டு. விஜய் வந்து சேஃப் கேம் பிளேம் பண்ணுறாரு, மாயா வந்து சைலண்ட்டாக கன்னிங் கேம் விளாட்றாங்க அப்படின்றத சொன்னாங்க. அந்த ரெண்டு ஓட்டம் கணக்கெடுக்கலையா. பூர்ணிமா விசித்ரா புரிதல் குறைவாக இருக்குது, அதே மாயா சொன்ன ரீசனை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மணிச்சந்திரா வந்து அவர் என் கேமை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படின்ற கேட்டகரியில் எல்லாரும் இந்த ரீசனை வச்சு நாமினேட் பண்ணாங்க மக்களே. இதோட முடிவுகள் என்ன தெரியுமா, செகண்ட் ப்ரோமோ அப்படின்றத ஒரு ப்ரோமோ பார்த்தீங்களா, ரவீனாக்கு 5 ஓட்டா, அடுத்து விக்ரமுக்கு 4 ஓட்டா, விசித்ராக்கு 3 ஓட்டு. இந்த 3 பேர் தான் நாமினேஷன் வந்திருக்காங்க, விசித்ரா ரவீனா மற்றும் விக்ரம், இந்த 3 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. இது கீழேயும் நாமினேஷன் வர வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மணிக்கு 2 ஓட்டு நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், மாயாக்கு 2 ஓட்டு நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், விஜயவர்மாவுக்கு 2 ஓட்டு நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இவங்களாம் எடுத்துகிட்டு வந்தால் நாமினேஷன் லிஸ்ட் பெருசாக இருக்கும், 6 ரெண்டு பேர் தூக்குற ஐடியாவில் பண்ணியிருக்கலாம், பட் இதில் மாயாவை சேவ் பண்ணுங்க, அவங்களுக்கு குறிக்கோளே மாயாவை சேவ் பண்ணல, மாயா வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்ற காரணத்தால் அந்த 2 ஓட்டில் இருக்க 3 பேரையும் காப்பாற்றிட்டாங்க. மணி விஜய் மற்றும் மாயா இவங்க 3 பேரையும் காப்பாற்றிட்டு இந்த 3 பேரை நாமினேஷன் போட்டாங்க. இதில் பார்த்தவொடனே ஒரு டைட்டான லிஸ்ட்டு, என்ன டைட்டான லிஸ்ட்டு, விசித்ராவுக்கும் ஓட்டு ஓரளவுக்கு இருக்குது, ஒரு பக்கம் ரவீனாக்கும் ஓட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 2 பேருக்கு ஓட்டு இருக்குது, விக்ரமுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியான ஓட்டு இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே யார் எலிமினேட் ஆக போகிறா, விக்ரம் தான் எலிமினேட் ஆக போகிறாரு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குறுகிய நாமினேஷன் ப்ராசஸ் நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்குமே பிக்பாஸ் தமிழ் ஹிஸ்ட்ரியில் 3 பேர் மட்டும் நாமினேஷன் வந்ததில்லை. இதில் வேறு டபுளாக இருக்குமா சிங்கிளாக இருக்குமான்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு, டைட்டாக போடுங்க டைட்டாக போடுன்னு சொன்னீங்க, அதுக்கு நீ இப்படியாயா டைட்டாக போடுவீங்க, இந்த வாரம்லாம் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா, நான் தான் ஏன் சோழி முடிஞ்சியா அப்படின்ற மாதிரி விக்ரமோட மனநிலை வந்தார். நாமினேஷன் முடிவு வந்தவனே நான் எலிமினேட்டுன்றதை அவர் உறுதிப்பட்டுட்டார்.
அந்த அளவுக்கு வந்து நாமினேஷன் ரிசல்ட் வந்திருக்கு. அவ்வளோதான், ஒரு எலிமினேஷன் தான் கண்டிப்பாக விக்ரம், டபுள் எலிமினேஷனாக ரவீனா மற்றும் விக்ரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி விசித்ரா கூட பாயசம் போட்டாலும் போடலாம், பட் இந்த மூணுத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்க்கும்போது விக்ரம் தான் எளியறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.